என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நிலா, எங்க ஊர் சம்பட்டி. நான் பேச போற தலைப்பு வறுமையிலும் நேர்மை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ரொம்ப மழை பஞ்சமா இருந்துச்சாம். சாப்பாட்டுக்கு கூட மக்கள் வழி இல்லாம இருந்தாங்களாம். அந்த ஊர்ல நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரர்கிட்ட போய், ஐயா, எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம எங்க குழந்தைங்களும் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல விட்டியும். அந்த பணக்காரர் வந்து வேலைக்காரர்களை கூப்பிட்டாராம். வேலைக்காரர்களே, இங்க குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு எண்ணிக்கை எடுத்து கொழுக்கட்டை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரியே செஞ்சாங்களாம். செஞ்ச அப்ப கூடையை கொண்டு போய் அந்த இதுல வச்சோடனே எல்லா சிறுமிகள் சிறுவர்கள் எல்லா பேரும் எடுத்து துள்ளி குதித்து ஓடினாங்களாம் வீட்டுக்கு. அதுல ஒரே ஒரு சிறுமி மட்டும் அந்த கூடைக்குள்ள ஒரு சின்ன கொழுக்கட்டை இருந்துச்சான். அந்த சின்ன கொழுக்கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அதே மாதிரியே நாலு நாள் நடந்துச்சான். அஞ்சாவது நாள் என்ன பண்ணிட்டாங்க, அஞ்சாவது நாள் அதை பார்த்துட்டு அவர் அந்த பணக்காரர் வந்து அந்த சின்ன கொழுக்கட்டையில வந்து ஒரு தங்க காசு வச்சாராம். தங்க காசு வச்சு அதே மாதிரியே அந்த தங்க அந்த சின்ன கொழுக்கட்டையில அதை எடுத்துட்டு போனால வீட்டுக்கு சிறுமி. அது அப்படியே அவளுக்கு அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரெண்டா பிக்கிறப்ப அப்படியே உள்ள இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான். தங்க காசு கீழே விழுகிறப்ப அம்மா இது என்னதுன்னு போய் கேட்டாங்களாம். அந்த சிறுமி, இது தங்க காசு யாருக்கிட்ட எடுத்தியோ அவங்க கிட்டே போய் கொடுத்துரு அப்படின்னாங்களாம். அந்த பணக்காரர்கிட்ட போய், ஐயா, இந்தாங்க உங்க தங்க காசு, கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கொடுத்தாங்க. அவரு, வேண்டாம், நீ ரொம்ப நேர்மையா இருக்க, அதை நீயே வச்சுக்கோன்னு சொன்னோடனே அந்த சிறுமி துள்ளி குதிச்சு ஓடினாங்க. நீங்களும் நேர்மையா இருந்தால் வாழ்வில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.